ஹலோ மை ஃபேமிலி, வெல்கம் டு ஆண்டனி சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பர் ரெசிபி தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னா, விரால் மீன் குழம்பு தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. அச்சா காலையிலேயே விரால் மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க, அது உயிரோடு வேற இருந்தது. கிராமத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாக்க வந்துட்டு அதெல்லாம் போட்டு இந்த சாம்பல் இதெல்லாம் போட்டு தான் அதை வந்துட்டு க்ளீன் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா, அது நம்ம கிச்சனில் வந்து அப்போல்லாம் செய்ய முடியாது இல்லையா. அதனால் என்ன பண்ணிட்டேன் நான், மாடிக்கு கொண்டுட்டு போயிட்டேன். மாடி கொண்டு போனால் அந்த உயிரோடு இருக்கிற மீனெல்லாம் துள்ளி குதிச்சு இங்கேருந்து கோலம் போகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. மாடி ஃபுல்லாக எல்லாம் பிள்ளைங்கள்லாம் இங்கேருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒவ்வொரு மீனாக இங்கேருந்து பிடிச்சி பிடிச்சி கொண்டு வந்து வச்சாலும் எல்லாம் போய் போய் வெயிலில் போய் போய் விழுந்து இங்கேருந்து ரொம்ப அநியாயம் பண்ணிருச்சுங்க. ஆனால் பசங்க விளையாண்டானுங்களோ இல்லையா, மீன்களுக்கு தான் ரொம்ப திண்டாட்டமாக போயிடுச்சு. அங்கே துணி துவைக்கிற கல் ஒன்று இருந்ததில் வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி வளவளப்பு தன்மை உள்ளதா, அதுக்காக என்ன பண்ணிட்டேன்னா, இதை நல்லா கல் உப்பு போட்டு நல்லா அதில் போட்டு தேயோன்னு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்துட்டு இந்த செதில் எல்லாமே எடுத்துடணுங்க. அப்புறம் எடுத்துட்டு அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அந்த வளவளப்பு தன்மையே இல்லாமல் இருக்கும். மீனை நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த தலைப்பகுதியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடணும். பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு கோடை போட்டு வயிற்றுக்குள்ளார இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு அப்படின்னாக்கா மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க. அந்த கவிச்சையெல்லாம் இல்லாமல் இருக்கும். இது ஃபுல்லாகவே உள்ளுக்குள்ளார இந்த வயிற்றில் வந்து கோடை போட்டு உள்ளுக்குள்ளார இருக்க அந்த குடல் இதெல்லாம் எடுத்துட்டு அப்படின்னம்னாக்கா நல்லா இங்கேருந்து வந்து கழுவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாக்க, எலுமிச்சம்பழமும் உப்பும் போட்டு தாங்க இங்கேருந்து கழுவி வச்சேன். அப்போ கவிச்சு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொண்டுட்டு வந்து சிங்கிளை வந்து வச்சுட்டு நல்லா ரெண்டு மூணு கழுவு கழுவி முடித்ததுக்கப்புறம் மீன் எடுத்து நல்லா வறுக்கிறதுக்கு தேவையான மீன்கள்லாம் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக எல்லாமே முன்னாடியும் பின்னாடி எல்லாமே இங்கேருந்து வந்து கோடு போட்டாச்சுங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம மசாலா வந்து அதில் வந்து ஊறுங்கிறதுக்காக குழம்புக்கு வந்துட்டு ஒரு மூணு மீனை மட்டும் எடுத்து ரெண்டு ரெண்டாக அப்படியே கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன், அதில் வந்துட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அதை போட்டு நல்லா இங்கேருந்து புரட்டி வச்சுட்டேங்க. பரட்டி வச்சுட்டு அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு ஒரு பத்து நிமிஷம் இங்கேருந்து ஊர்னிச்சு அப்படின்னு சொன்னால் கூட இங்கேருந்து வந்துட்டு நல்லா அந்த மசாலா அந்த மீனில் இங்கேருந்து வந்து அப்ளை ஆகிடுங்க. அப்போ வந்து குழம்புல நம்ம மீன் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மாதிரி அப்படியே பிளாங்காக அப்படியே தெரியாது, வெள்ளை வெள்ளையாக அப்படியே ஒரு மாதிரி தெரியும் மீன் குழம்பு சாப்பிடும்போது. ஆனால் அந்த மாதிரி வந்து தெரியாமல் நல்ல மசாலையெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வறுத்த மீன்களுக்கு வந்துட்டு என்ன மசாலா போடுறேன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டேங்க. அடுத்தது வந்துட்டு கொஞ்சம் ரைஸ் ஃப்ளாரும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிட்டேங்க. அப்படின்னாக்கா வந்து மசாலா வந்து மீன்லேருந்து உதிராமல் இருக்குங்க. அதோட கொஞ்சம் மிளகுத்தூள், அடுத்து கொஞ்சமாக ஜீரகத்தூள், அடுத்தது கொஞ்சமாக கொஞ்சம் சோம்பு தூள் போட்டுக்கிட்டேங்க. கொஞ்சம் மனம் நல்லா சூப்பராக இருக்குன்னு குழம்பு தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க. அப்புறம் வந்து தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், அதுவும் நல்லாயிருக்குங்க பார்க்குறதுக்கு. அடுத்தது வந்து கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இதுங்களை போட்டுட்டு எலுமிச்சம்பழம் இங்கேருந்து ஒரு பழம் நல்லா இங்கேருந்து புளிஞ்சு விட்டாச்சுங்க. அப்போ அந்த புளிப்பு சுவையோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டாச்சுங்க. உப்பு போட்டு இதில் நான் எண்ணெய் ஊற்றுறதை கொஞ்சம் எடுக்க விட்டுட்டேங்க நான் வீடியோ. அதில் வந்து நான் எண்ணெய் இங்கேருந்து ஊற்றிட்டு ஃபுல்லாக ஒவ்வொரு மீனிலையும் அந்த மசாலா படுறது மாதிரி நல்லா இங்கேருந்து வந்து எடுத்து நல்லா அப்ளை பண்ணினேங்க நான். அப்போ தான் இங்கேருந்து வந்துட்டு நம்ம மீனில் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாமே உள்ளுக்குள்ளார அந்த மசாலா எல்லாம் போயிட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக எல்லாமே ஒவ்வொரு மீனாக எடுத்து மசாலா ஃபுல்லாக எல்லாமே போடுறது மாதிரி இங்கேருந்து வந்துட்டு அது ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேங்க நான். அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சாச்சு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு. அடுத்த ஸ்டவ்வில் வந்துட்டு ஒரு நான்ஸ்டிக் பேன் ஒன்று வச்சுருக்குறேங்க, அதில் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. இதில் வந்துட்டு ஒரே அட் அ டைமில் வந்துட்டு எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து தேவையான இதெல்லாம் வந்து நான் அரைச்சி வச்சுட்டேங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுட்டு அதோட வடகம் இருக்குது பாருங்கள், கிராமத்துலலாம் வடகம் போட்டு தாளிப்பாங்க, அந்த வடகம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு கருவேப்பில்லை அடுத்தது பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி முடித்ததுக்கப்புறம் நான் இங்கே மசாலா வந்து என்னன்னாக்க தக்காளி தேங்காய் மிளகாத்தூள் மல்லித்தூள் அடுத்தது வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுட்டேங்க. அரைச்சதை சேர்த்து நல்லா இங்கேருந்து வந்துட்டு கலந்து விட்டுட்டு குழம்புல ஊற்றிட்டேங்க, குழம்பு பத்தத்தில் ஊற்றிட்டேங்க. இங்கே வந்து எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சி, அதில் வந்துட்டு முழு மீனாகவே போட்டு நான் வறுத்துட்றேங்க. நான் இதில் வந்துட்டு குழம்பு கொதி வர்றதுக்கு முன்னாடியே
புளியை வந்து நல்லா கரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நல்லா கரைச்சி புளி வந்து தேவையான அளவு கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுனாக்க குழம்பு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உப்பும் போட்டாச்சுங்க. அதோட மாங்காய் வந்து என்ன நல்ல புளிப்பான மாங்காய் தாங்க அது. நான் அன்னைக்குங்க கட் பண்ணி போட்ட மாங்காய் குழம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் நான் திருப்பி போடுறேன் பாருங்கள், மீன்லேருந்து மசாலா உதிரவே இல்லை பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அப்படியே நல்லா பொன்னிறமாக அப்படியே பொரிஞ்சு வருது பாருங்கள், நல்லா இருந்ததுங்க. அதோட சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டோம்னா வாசனை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் எண்ணெயில் தாங்க மீன் பொரிக்கிறது எப்போதுமே, நல்ல ஒரு மணமாக இருக்குங்க. அப்படியே இங்கே குழம்பு கொதிஞ்சிகிட்டு இருக்குதுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மசாலா போட்டு வச்சோம் பாருங்கள் மீன், அதையும் எடுத்து குழம்புல போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார, ஏன்னாக்கா இது வந்துட்டு மீன் வந்து ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாது, நல்லா 10 நிமிஷத்துக்குள்ளார அதை போட்டு சிம்மிலே வச்சு வெந்ததுக்கப்புறம் குழம்பு நிறுத்திட்டு ஒரு 1 hour கிட்ட நம்ம அப்படியே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அப்படியே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மீன் குழம்பு நீங்கள் சாப்பிடும்போது சோறு எவ்வளோ ஆக்கியிருந்தாலும் சரிங்க அந்த பாத்திரமே காலியாகிடுங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பாடு பசங்களுக்கு. அதுக்காகங்களே பசங்களால் முடியவே இல்லை, எனக்கு சாப்பாடை போடுங்க பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இங்கேருந்து வந்துட்டு கத்திட்டு கிடந்தானுங்க ரெண்டு பேருமே. மீன் குழம்பு போட்டுட்டு அடுத்தது வந்துட்டு மாங்காய் வேற வச்சு வறுத்த மீன் வச்சுட்டேங்க பசங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டு முடிச்சு அப்பா அவ்வளோ டேஸ்ட்டுங்க.